everyone, welcome. I'm Srika and welcome back to Tamil and Talks. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க வரோம்னா ஒரு ஹியூமன் கலண்டர். அதாவது அவங்க கிட்ட நம்ம என்ன டேட் சொன்னாலுமே அந்த டேட் வந்து எந்த டே, அதாவது எந்த நாள் அன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத கரெக்டா சொல்லுவாங்க. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், மே 1st 1989, அதாவது 1989 மே 1st வந்து எந்த டேல வந்திருக்குன்னு கேட்டா கணக்கா எந்த டேல வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இவங்க பேரு வந்து கிவாஹினி அமரேந்திரன். சோ கிவா அப்படின்னே நம்ம கூப்பிடுவோமே, கிவா அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் அவங்கள பத்தி படிச்சேன். சோ கிவாக்கு வந்து இப்பதான் 18 வயசு. ஷீஸ் அ மலேசியன். சோ அவங்க வந்து ஷீஸ் டயக்னோஸ்ட் வித் ஆட்டிசம். அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஆட்டிஸ்டிக் ஒரு கிட், அவங்களுக்கு வந்து இப்ப 18 வயசு, அவங்களுக்கு வந்து ஆட்டிசம் இருக்கு. சோ சின்ன வயசுல இருந்தே வந்து அவங்களுக்கு கேலண்டரை படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ அவங்க கைகிட்ட வந்து ஏதாவது கேலண்டர் இருக்குன்னா ஒன் இயர் எடுத்துட்டு அந்த கேலண்டர் சும்மா பார்த்துட்டு, ஓ இது இந்த நாளுக்கு வந்திருக்கா, இந்த தேதி இந்த டே அன்னைக்கு வந்திருக்கா சொல்லிட்டு அந்த கேலண்டரும் அவங்க படிப்பாங்க. நம்மளாம் வந்து கேலண்டர் எடுத்துட்டு இந்த தேதி இன்னைக்கு கரெக்டாக பார்த்துட்டு வச்சிருவோம். அவங்க வந்து அந்த கேலண்டரையும் படிப்பாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கான். அந்த கேலண்டரில் வந்து நம்பர்ஸ்லாம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குமா. என் ஸ்கூல்லையுமே வந்து அவங்களுக்கு மேத்தமெட்டிக் தான் வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அதை அவங்க படிக்க ரொம்ப பிடிச்சி போய் அதையும் வந்து ரொம்ப வருஷமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லைக் அவங்க ஹாபி மாதிரி சும்மா இருந்தா கேலண்டர் எடுத்து படிக்கிறது, புக் படிக்கிற மாதிரி கேலண்டர் படிக்கிறது அவங்க ஹாபி. இப்படி ஒரு திறமை வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு அவங்க ரியலைஸ் பண்ணாங்கன்னா, ஒரு டைம் வந்து அவங்க வீட்டுல சும்மா நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஸ்பெசிபிக் டேட் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க பட்டுன உடனே சொல்லியிருக்காங்க, இந்த டேட் வந்து இந்த டே வச்ச அப்படின்னு. அப்பதான் அவங்க வீட்டுல உள்ளவங்களாம், என்ன இந்த பிள்ளை இவ்வளவு ஷுவரா சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறப்போ கணக்கா வந்து அந்த டேட் அந்த டேல தான் வந்திருக்கு. அப்பதான் வந்து அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு போட்டோஜெனிக் மெமரி இருக்கு when it comes to calendar. போட்டோஜெனிக் மெமரினா நம்ம டைடி படத்துல ஆரியாவுக்கு இருக்கோம் இல்லையா, பார்த்தோன்னு அப்படியே போட்டோ மாதிரி மைண்ட்ல பச்சைக்கன்னு ஓட்டிக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரி வந்து நம்ம கிவாக்கு இருக்கு கேலண்டரை பாக்குறப்போ எல்லாம். ஸோ அவங்க கேலண்டர்லாம் சின்ன அவங்க கேலண்டரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க பாக்குற எல்லா கேலண்டருமே வந்து அவங்க மைண்ட்ல ஒரு போட்டோ மாதிரி அப்படியே ஒட்டி இருக்கு. அதனால நமக்கு படிச்சு ஞாபகத்துல இருக்கிற விஷயங்கள் சம்டைம்ஸ் நம்ம மறந்துடுவோம், அதை மிஸ்டேக்கா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா போட்டோ வந்து மிஸ்டேக்கா சொல்லாது இல்லையா. அவங்க கிட்ட வந்து 1900 இருந்து, அதாவது 20th century ஆரம்பிச்சிச்சு இல்லையா, ஸோ அப்பல இருந்து 2035 வரைக்கும் எந்த டேட் கொடுத்தாலுமே அதோட டேவை வந்து கணக்கா சொல்லிடுவாங்களாம். ஸோ இதுதான் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்பெஷல் டேலண்ட். அது ஒரு செம்ம செம்ம ரேரான பயங்கர யூனிக்கான ஒரு டேலண்டா இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் பத்திலாம் வந்து படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாத்துக்குமே செலிபிரிட்டிஸ்னா வந்து அது ஒரு தனி ஈர்ப்பு இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த செலிபிரிட்டிஸ் பத்திலாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கிறதுனால அந்த செலிபிரிட்டிஸோட பர்த்டே எல்லாமே வந்து ரொம்ப கணக்கா ஞாபகம் வச்சுப்பாங்களாம். லைக் நான் அவங்கள பத்தி பார்த்த ஒரு இன்டர்வியூல வந்து அந்த இன்டர்வியூவை கேட்கறாங்க ரேண்டமா, எல்விஸ் பிரஸ்லி பர்த்டே எப்போ, ரஜினிகாந்த் பர்த்டே எப்போ, ஐஸ்வர்யா ராய் பச்சானோட பர்த்டே எப்போ, அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டி ஒரு ரெண்டு ஆளோட மட்டும் கணக்கா நினைவு வச்சுப்போம். பட் இவங்களுக்கு வந்து எந்த செலிபிரிட்டியை பத்தி அவங்க படிச்சாலுமே அந்த நம்பரு பிறந்த டே டேட்டு, இப்ப டேட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டே வந்து ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எந்த செலிபிரிட்டியோட பர்த்டே கேட்டாலுமே அவங்க கணக்கா சொல்லிடுவாங்க. நான் அவங்க கிட்ட வந்து அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த டேலண்ட் வந்து என்னை எந்த அளவுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து ஏசியா காட் டேலண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி என் டேலண்ட காட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அதே மாதிரி மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்லயுமே வந்து என் பேர் பதிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. அவங்க அம்மாவை இன்டர்வியூ பண்ணப்போ அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வீடியோ பிகினிங்லயே சொன்ன மாதிரி She was actually diagnosed with autism. இப்ப ஒரு ஆர்டிஸ்டிக் கிட்னா வந்து நம்ம என்ன நினைப்போம், அவங்க வந்து ரொம்ப நம்ம நார்மல் ஹியூமனை விட அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து குறைவு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து பார்க்க போனா குறைவு கிடையாது. அவங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து ஜஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வே. இப்ப நம்ம கிவாவை எடுத்துக்கிட்டோம்னா, கிவாக்கிட்ட வந்து நம்மளோட அவங்க இன்டெலிஜென்ஸ் குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் வந்து ஐ திங்க் ஒரு 0.001% கூட என்கிட்ட இல்லை, ஆல்தோ ஐ எம் டயக்னோஸ்ட் நார்மல். ஸோ அவங்களோட டேலண்ட் வந்து டிஃப்ரெண்டாக யூனிக்கான டேலண்ட். ஸோ எந்த குழந்தையுமே அந்த பிள்ளை வந்து இந்த சிச்சுவேஷனில் வந்து ஆட்டிசம், இதே மாதிரி வேற வேற
வேற வேற இதா வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணாலுமே இட் டசன்ட் மீன் அவங்களால சாதிக்க முடியாது, லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கறதுல. சம்டைம்ஸ் அவங்க வந்து நார்மல் பீப்புளை விட இன்னும் பயங்கரமா கூட அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ப்ரௌடா சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு, அதனாலதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. பாய் பாய் அண்ட் தேங்க்யூ.